ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸாக நமக்கு ஏதாவது மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்துட்டோம் நம்ம பார்த்தது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிஸி பிஸி டேத்தில் கூட நம்ம எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இல்லை கம்பெனியில் வேலையில் இருக்கும்போது கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ பார்த்துட்டு நீ ஏன் ரிப்ளை பண்ணலை நீ வந்து அப்போயே பார்த்துட்டேன் ஏன் ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் வரும் ஸோ நம்ம பார்த்ததை அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டோங்கிறத அவங்க வந்து எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அவங்க மொபைல் அவங்க மொபைல் வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு அனுப்புன சேட்டுக்கு நேராக ரெண்டு டபுள் ப்ளூ டிக் இருக்கும் ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து டபுள் ப்ளூ டிக் வரதை நம்ம மொபைல் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஒரு சின்ன சிட்டிங்ஸ் மூலிமா நம்ம வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம் ஸோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டபுள் ப்ளூ டிக் வந்து காட்டாது இருக்காது ஸோ அவங்க அனுப்புனதுக்கு அப்புறமா சிங்கிள் டிக்கில் தான் இருக்கும் ஸோ ப்ளூ டிக் வந்து காட்டாது அப்படியே நம்ம மொபைலை வந்து நம்ம நெட்டை ஆன் பண்ணாலுமே டபுள் பிளாக் கலரில் சாம்பிள் கலரில் இருக்க முடியாது அந்த டிக் மட்டும் தான் காட்டும் ப்ளூ டிக் வந்து காட்டாது ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நான் என்னோடய மொபைலையும் என்னோடய ஹஸ்பண்ட் மொபைலையும் வச்சு நான் வந்து ஒரு சின்ன டெமோ மொழி நான் வந்து பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் மொபைல் என்னோடய ஃப்ரெண்டு மொபைல் கூட வச்சுக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து என்னோடய மொபைல் ஸோ இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு வந்து ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஸோ இப்போ பாருங்க நான் வந்து ஆஃப் லைன் போயிடுறேன் ஸோ இப்போ வந்து ஹாய் அப்படின்ட்டு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறமா சிங்கிள் டிக்கில் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால டபுள் சாம்பல் கலரில் சாம்பல் நிறத்தில் இருக்க டிக் காட்டுது இப்போ வந்து அவங்க அனுப்பினா அதை வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து அந்த சாட்டை வந்து பார்த்துட்டோம் அந்த மெசேஜை வந்து பார்த்துட்டோம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைலில் டபுள் ப்ளூ டிக் காட்டுது பாருங்க ஸோ அதை வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க நம்ம அனுப்புன அந்த மெசேஜை அவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மொபைலில் நம்ம வந்து சின்ன செட்டிங்ஸ் மூலயமா அந்த டபுள் ப்ளூடிக் வரதை நம்ம வந்து ஹெய்ட் பண்ணி வைக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலோட வாட்ஸ்அப் ஹோம் பேஜ் போயிடலாம் ஸோ இதில் வந்து மேலே கார்னரில் இருக்க அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ப்ரைவசி அப்படின்னு ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நம்ம வந்து சின்ன செட்டிங்ஸை வந்து அது எனபிளில் அந்த செட்டிங்ஸ் வந்து எனபிளில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ப்ளூடிக் காட்டுது நம்ம வந்து டிசபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ளூடிக் காட்டாது ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ரீடு ரிசிப்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது வந்து எனபிளில் இருக்குது ஸோ அது எனபிளில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ப்ளூடிக் காட்டுது ஸோ நம்ம படித்தது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா எனபிளில் இருக்க அந்த செட்டிங்கை நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி விட்ருங்க ஸோ இப்போ வந்து நம்ம டிசபிள் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து அவங்க நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஸோ ஹலோ அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க பாருங்கள் ஸோ ஹலோன்னு அனுப்பி சென்ட் பண்ணிடுறாங்க ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து அந்த மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹலோ அப்படின்னு அனுப்பியிருக்காங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் பார்த்துட்டேன் பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் டிக் வந்து மாறலை சாம்பல் நிறத்தில் தான் இருக்குது இன்னும் அவங்க என்ன நினப்பாங்க நம்ம இன்னி பார்க்கல அப்படின்னு தான் நினப்பாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்களோட வாட்ஸ்அப் சாட்டிங்கோட ப்ளூ டிக்கு வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வீடியோஸ் வேணும் என்ன வீடியோ வீடியோஸ் வேணாலும் என்னோட கமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்